வணக்கம் தம்பி தங்கைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சக்தி வாய்ஸ் ஓவர் சேனலில் நம்ம தினமும் காலையில் 7 மணிக்கு என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம், தினம் ஒரு திருக்குறள் கற்கலாமா? இன்னைக்கு 3வது நாள். முதல் நாள் வந்து நம்ம கடவுள் வாழ்த்து பார்த்தோம். 2வது நாள் வந்து ஒரு தாய்க்கு வந்து மகன் மகளாகிய நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு அருமையான குரல் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன குரல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மகனோ மகளோ அவங்களுடைய தந்தைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு குரல் தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்களோட அட்டண்டன்ஸை போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? கீழே வந்து பெல் ஐக்கான் பக்கத்தில் இருக்குல்ல, அதையும் அழுத்திருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்போ தான் டெய்லி 7 மணிக்கு நம்மளோட சேனல்லிருந்து திருக்குறள் வந்து உங்களுக்கு வந்து வரும். சரி வாங்க இன்னைக்கான குரல் பார்த்துடலாம். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இந்த திருக்குறளை திரும்பவும் ஒரு தடவை நம்ம கேட்கலாமா? ஏன்னா அவ்வளவு ஒரு அருமையான திருக்குறள் இது. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இந்த குரலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? மகன் தந்தை காற்றும் உதவி அப்படின்னா என்ன? மகனாகிய நாம நம்மளுடைய தந்தைக்கு செய்கிற தக்க கைமாறி என்ன அப்படின்னா, பிறர் வந்து நம்மளுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகன்தான் இவர் அப்படின்றத சொல்றதை விட, நம்ம பெயரை சொல்லி இந்த மகனை பெற்றெடுக்க இந்த தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று பிறர் கூற கேட்கும் பொழுதுதான் அந்த தந்தைக்கு வந்து நாம வந்து தக்க கைமாறு வந்து செய்யறதா வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. பிறர் வந்து நம்மள வந்து பெற்றெடுக்க நம்ம தந்தையை வந்து புகழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், நல்ல எண்ணங்கள் வந்து இருக்கணும், பிறருக்கு வந்து நம்ம எந்த வித தொல்லைகளும் கொடுக்காம நல்ல பிள்ளைகளா நாம இருக்கணும், சரிங்களா? இன்னைக்கான குரலை வந்து நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா இந்த குரல் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தினம் ஒரு திருக்குறள் கற்றுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லதுதான் இல்லையா? நாம திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல காலையில திருக்குறள் வரும், மாலையிலையும் மதியமும் வந்து ஃபன் கண்டென்ட் வந்து வரும். மறக்காம பாருங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அடுத்து ஒரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.